உங்கள் துக்கம் சந்தோஷமாயிருமாறு. போனலானவைகளை உங்கள் வாழ்க்கையிலே சபையாக போகலாம். 35 years he could not walk, now he is walking. நம்முடைய தியானத்திற்கென்று இன்று நான் தெரிந்து கொண்ட வேத வசனம் சங்கீதம் 136:23. இதை வாசிக்க கேட்போமா? நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். இன்று நம்முடைய தாழ்வில் நாம் எப்படி ஜெபிப்பது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். என் அன்பிற்குரியவர்களே, பிலிப்பியர் 4:12 என்ற வேத பகுதி சொல்கிறது, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் வாழ்வு மட்டும் வருவதில்லை, திடீரென்று தாழ்வும் வந்து விடுகிறது. பிரச்சனைகள் வந்து உள்ளத்தை உடைத்து விடுகின்றன. என்ன செய்வதென்று தடுமாறுகிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான், நம்முடைய தாழ்வில்தான் நம்மை நினைக்க தேவாதி தேவன் நமது மத்தியிலே இறங்கி வருகிறார், நம்முடைய ஜபத்தை கேட்கிறார், நமக்கு உதவி செய்கிறார். பல வருடங்களுக்கு முன்பு அமெரிக்க ஐக்கிய நாட்டில் ஒரு குடும்பத்தினர் கொடிய விபத்து ஒன்றில் சிக்கினார்கள். அதில் அந்த குடும்பத்தின் தாய் மட்டும் தலையில் பயங்கரமாக அடிபட்டு சுய நினைவு இழந்து ஒரு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டார். புருஷனும் பிள்ளைகளும் தப்பி கொண்டார்கள். புருஷன் வந்து கேட்டான், என் மனைவி பிழைப்பாளா? டாக்டர்கள் சொன்னார்கள், அவளுக்கு சுய நினைவு திரும்புவது கடினம் என்று. அவ்வளவுதான், அந்த மனிதன் தன் மனைவியை ஆஸ்பத்திரியிலேயே விட்டுவிட்டு தன் பிள்ளைகளோடு ஓடிவிட்டான், தனக்கு வேறொரு வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்காக. தன் சகோதரி இப்படி கிடக்கிறாள் என்று மயக்க நிலைமையில் கிடக்கும் அந்த பெண்ணின் சகோதரி கேள்விப்பட்டாள். வெகு தூரத்திலிருந்து தன் வேலையில் 15 நாட்கள் ஓய்வு பெற்று அங்கு வந்தாள். தன் சகோதரியின் அவல நிலைமையை கண்டு மனம் உடைந்தாள். ஆஸ்பத்திரியில் கிடந்த அவள் அருகே அவளும் உட்கார்ந்தாள். அவளுக்கு வேண்டிய உதவிகளை செய்தாள். அதோடு கூட அவளுக்காக தினமும் மன்றாடி வந்தாள். 9 மாதங்கள் கடந்தன. அவளும் தன் வேலையை மறந்தாள், தன்னுடைய வசதிகளை மறந்தாள், சகோதரின் பக்கத்திலேயே இருந்தாள். 9 மாதங்கள் கழிந்தன பாருங்கள். ஒரு நாள் மயக்க நிலைமையில் கிடந்த அந்த பெண் திடீரென்று கண் விழித்து பார்த்தாள். அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. தன் சகோதரியை கண்டாள். நான் எங்கிருக்கிறேன்? என் பிள்ளைகள் எங்கே? என் புருஷன் எங்கே என்று வினவினாள். நடந்த எல்லாவற்றையும் டாக்டர்கள் அவளுக்கு கூறினார்கள். அந்த பெண்ணின் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தோடியது. ஐயோ, என் தாழ்வின் நேரத்தில் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில் என் புருஷனும் பிள்ளைகளும் கூட என்னை மறந்து விட்டார்களே. என் சகோதரிக்குத்தான் நெஞ்சு துடித்திருக்கிறது. என் சகோதரி தான் என் தாழ்வில் என்னை நினைத்தாள், என் தாழ்வில் என்னோடு கூட தங்கி இருந்தாள் என்று சொல்லி அவளை மார்போடு அணைத்து கொண்டாள், முத்தமிட்டாள், பரவசமடைந்தாள். என் அன்பிற்குரியவர்களே, இப்படிப்பட்ட அன்புடையவர்கள் நமது குடும்பத்தில் அல்லது நம்முடைய நண்பர்கள் மத்தியில் ஓர் இருவர் இருக்கலாம்.
ஆனால் பொதுவாக அப்படி இருப்பது கடினம். ஆங்கிலத்தில் ஒரு அழகிய பழமொழி உண்டு, When you smile, the whole world will smile. But when you weep, you will weep all alone. நீ சிரிக்கும் பொழுது உலகம் முழுவதும் உன்னோடு கூட சிரிக்கும், ஆனந்தப்படும். நீ அழும் பொழுதோ தனித்து அழுவாய். தாழ்வு உனக்கு வரும் பொழுதோ நீ தனித்து அழுவாய். யாரும் உனக்கு உதவி செய்ய மாட்டார் என்பது அந்த பழமொழியின் கருத்து. தேவாதி தேவன் சொல்கிறார், நான் உனக்கு உதவி செய்யட்டும். வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 4:8, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பாயிருக்கும் இந்த தேவன் ஏசாயா 49:15 தமது அன்பை பற்றி என்ன சொல்கிறார் பாருங்கள், வாசிக்க கேட்போம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஒரு தாய் தன் குழந்தையை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை மறப்பதில்லை. அதுதான் அன்பு, அதுதான் தேவனுடைய அன்பு, நம் பரம பிதாவின் அன்பு, இறைவனின் அன்பு, நம்மை உண்டாக்கினவரின் அன்பு. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிறைவான பலனை கர்த்தர் உங்களுக்கு தர விரும்புகிறார். இந்த நேரத்திலும் கிருபை பெறும்படியாக நான் உங்களுக்காக ஜெபம் செய்ய விரும்புகிறேன். ஜெபம் செய்வோமா? அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் பரம தகப்பனே, மது பிள்ளைகளை நினைத்தல்ல சுவாமி, நினைத்தல்ல ராஜா, நினைத்தல்ல. இப்பொழுதும் அவர்களை அள்ளி அணைத்து முத்தமிடும். தவறான சிந்தனைகளை நினைக்கும் ஆவி, இன்னும் தவறான செயல்களை நடப்பிக்கும் ஆவி, தவறான உறவுகளில் ஈடுபட வைக்கும் ஆவி, தவறான விதத்திலே பணம் சம்பாதிக்க வைக்கும் ஆவி, இவைகளையெல்லாம் இயேசுவின் நாமத்தில் கட்டி நரகத்திற்கு எறிகிறோம் அப்பா. அவர்களை விட்டு விலகும்படியாக இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். இயேசப்பா, இந்த ஜபத்தை உறுதி பண்ணும். அது பிள்ளைகளுடைய அங்கலாய்ப்பை, அவள் ஜபத்தை கேட்டு அவர்களுக்கு ஒரு விடுதலை என்று கட்டளையிடும் இயேசப்பா, கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதத்தை அவர் மீது வைத்து ஜெபிக்கிறேன். நீர் அதை உறுதிப்படுத்துவதற்காக நன்றி இயேசுப்பா. ஆமென். God bless you abundantly.